ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் இந்த வீடியோ வந்து பெரிய வீடியோவாக இருக்குது, அது ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்கும். எல்லாத்துக்குமே தெரியும், நீங்கள் தமிழ்நாட்டில் கூட பார்த்துட்டு வந்துருப்பீங்க, கில்மிஷாவை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவில் நடக்கிற இந்த சரிகமா போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டைட்டில் வின்னராக வந்து இந்த கில்மிஷா அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த டிஎஸ் தனோ ப்ளாக் இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை யாழ்ப்பாணத்துலேருந்து போயிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு, கஷ்டப்படாமல் ஒன்றுமே இல்லை, கஷ்டப்பட்டு பாடல்களை பாடி இப்போ வந்து டைட்டில் வின்னராக வந்திருக்கிறாங்க. இது வந்து நார்மலாக ஒரு ஈஸியாக நடக்கிற விஷயம் இல்லை. அதில் எவ்வளோ பேர் போயிருக்கிறாங்க அந்த சரிகமா பாவில், அதில் போயிட்டு டைட்டில் வின்னராக ஆகிறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணணும், எவ்வளோ கஷ்டப்பட்டு பாடணும். அந்த இதில் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, எல்லாம் மக்கள் இல்லாமல் இதெல்லாம் வீண் பண்ணிடலாது அப்படின்ட்டு. இலங்கை மக்களும் பெரிய ஒரு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. அந்த வகையில் இவங்க வின் பண்ணுறது பெரிய ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கைக்கு ஒரு பெரிய ஒரு சாதனையில தான் சொல்லணும். இலங்கை யாழ்ப்பாணம் பொதுவாக இலங்கைக்கு பெரிய ஒரு சாதனை. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த நாள் அந்த வின் பண்ணின நாள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களோட இடத்துல கில்மிஷா இருக்கிற இடத்துல அவங்களோட யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கில்மிஷா முதலே ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்கிறாங்க. அந்த வேலுண்டு வினை ஒன்று உண்டு, அந்த பாட்டை போட்டு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு ஆட்டம் பாட்டம் நடந்துருக்கு அவங்களோட இடத்துல, அவங்களோட ஊரில். அதுவும் பெரிய ஒரு வீடியோவாக போட்டு அந்த நிகழ்வுகள் நடந்திருக்குது. அந்த பாட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா கோயில்கள் ப்ரோக்ராம் வழியெல்லாம் அந்த பாட்டு போகாத இடங்களே இல்லை. அந்த பாட்டும் கூட பெரிய பிரபலமாக போய் கொண்டிருக்குது. அதோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ கில்மிஷ் அங்கேருந்து இலங்கைக்கு வரும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு வரவேற்பாக தான் இருக்கும். அவங்க வந்து இலங்கைக்கு வந்தால் அப்புறம் எது நிகழ்ச்சிகள் ஈவெண்ட்டுகள் எதுவும் நடந்ததுன்னு சொன்னால் அதையும் வீடியோ எடுக்கிறமெண்டா, நான் அதில் போயிட்டு வீடியோ எடுப்பேன். ஓகே, இந்த வீடியோவில் இவ்வளோ தான், ஒரு சின்ன வீடியோ தான், அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணுன்றக்காக தான் இந்த வீடியோ. திரும்பவும் இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே, இந்த சேனலுக்காரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, பாய்.